ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கன்னியாகுமரி ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவுமே தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ப்ளஸ் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் வந்து லோ கொலஸ்ட்ரால் வர. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அந்த பேன் கொஞ்சம் சூடானதும் 50 ml வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம்னா, இது கொஞ்சம் லோ கொலஸ்ட்ரால், அதனால தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சிது. இப்போ வந்து நம்ம இதில் பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இதில் சேர்க்க போகிறோம். பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுது, இப்போ நல்ல ஸ்மெல் வருது. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போடணும். ஏன்னா ஈஸியாக வதங்கிடும், இனியும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கணும்னா உப்பும் மஞ்சள் பொடியும் போடணும். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கணும். அப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுது, நல்ல ஸ்மெல் வருது. இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா மல்லி வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுது. இதுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, அப்புறமா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுது. இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். இந்த சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சிது. இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதோடய தேங்காய் பாலை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு கொதி வந்தால் போதும். கொதித்து கொஞ்சம் வந்து குறுமிளகு சொல்லுவாங்க, பெப்பர் பவுடர் இருக்குதுல்ல, அது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சுது. இப்போ வந்து நம்ம இறக்கிடனா அதுக்கு மேலே கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறிடும். இப்போ வந்து நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சிது. நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.